வந்தவங்க எல்லாம் பின்னாடி நின்று ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு நல்ல டீ கடை கூட இல்லாத இடத்துல போட்டீங்கன்னு. நாங்க என்ன பிஜேபியா, சுண்டலு, சமோசா, முறுக்கு, வறுகடலை எல்லாம் வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு, ஓரத்தில் அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் உண்ணாவிரதம் இருப்பாங்களாம். நம்மளாம் அப்படி இல்லைங்க, இருக்கிறத சாப்பிட்டுட்டு வேலை பார்க்குறவங்க. ஒன்று சொல்லவா, இஸ்லாமிய பெண்கள் என்றைக்கு களத்திற்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் முதல்ல களத்தில் வந்து நிற்கிறது யாராக இருக்கும் என்றால் இந்து பெண்களாக இருக்கிறார்கள். நான் ஒரு உதாரணம் சொல்லவா, தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி தலைகீழா நின்னாலும் மலராது, நாகரிகம் கருதி சொல்றேன், மலராது, தாமரை மலராதுங்க. ஏன்னா என் சகோதரிகள் நேத்து எல்லாருமே ஹிஜாப் பண்ணிந்து போட்டோ போட்டாங்க, அல்லாஹ் அக்பர் போட்டு போட்டோ போட்டாங்க. ஒரு சகோதரர் அவர் பார்ப்பனரா இருப்பார் போல இருக்கு, நம்மளும் பூணூல பிடிச்ச அக்காத குறைதான், ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் போல இருக்கு, எல்லாம் காரணமாகத்தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளை ஏற்றுக்கிட்டு ஒரு நாமம் போட்டிருக்கிறவரு மேலே எழுந்திருந்தாரு அல்லாஹு அக்பர் என்று தன்னுடைய புகைப்படத்தை போட்டிருந்தார். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். இங்கே நீங்கள் ஆயிரம் வேலை பார்க்கலாம், போய் திருக்காட்டுப்பள்ளியை அது என்ன ஊரு மைக்கேல் பட்டின்னு மாற்றிட்டாங்களாம், ஊரையே மதம் மாற்றினார்கள். யாரு, நம்ம அக்கா வானதி சீனிவாசன். கோயம்புத்தூர் மாரக்காரங்களை பார்த்தாலே எனக்கு காண்டாகிறது அங்கதான். ஏ ஓடி ஓடி ஓட்டு போட்டைகளே, உனக்கு ஏதாவது அந்த அக்கா செஞ்சிருக்கா? அந்த அக்கா சொல்றேன், ஒரு ஊரவே மதம் மாற்றினார்களாம். நான் இன்னைக்கு அடிச்சு சொல்றேன், காவி கும்பல், காவி படை, அது ஒரு கூலிப்படை, ஆனால் இங்க திரண்டு இருக்கிற கருப்பு சிவப்பு நீலம் இது புரட்சி படை, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக இருக்கிற படை. இங்க நீ வந்து ஒரு பிணத்தை தூக்கிட்டு வந்து என் வீட்டு குழந்தையினுடைய மரணத்தை இழிவு செய்து தூக்கிட்டு வந்துட்டு மதமாற்றாங்க மதமாற்றாங்கன்னு சொன்னா கேட்கறதுக்கு இங்க ஆட்கள் இல்லை. உங்களுடைய நயவஞ்சகம் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்க, முஸ்கான் இந்த பாப்பா இருக்க பாருங்க, ஏன் இந்துத்துவ அமைப்புகள் பயப்படுது? காலேஜுக்குள்ள கால் வச்சோடனே அதிகாரத்தை ஏத்து இடது கையை தூக்கி ஆயிரம் பேருக்கு முன்னாடி அல்லாஹு அக்பர் என்று சொல்ல முடியுமா? அதான் பயம். படிக்க காலை உள்ள வச்சோடனே பாரியா அதிகாரத்தை எதுக்குறாங்க, அதான் பயம். ஏன் அவன் இடது கையை தூக்கணும்? அவனுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் எல்லாம் வலதுசாரிகள், இங்கே கூடி இருக்கிற அத்தனை பேரும் இடதுசாரிகள், எனவே அவள் கை ஆட்டோமேட்டிக்கா போகுது. உங்களுக்கு தெரியுமா என் வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போறது அவ்வளவு ஈஸி இல்ல, அது எந்த சமூகத்தினுடைய குழந்தையா இருக்கட்டும். ஒரு பெண் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ போவது அவ்வளவு எழுதி கிடையாது. போராடி போராடி நாங்கள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறோம் தோழர்களே. அதனால இந்த பாசிசத்தினுடைய அந்த அந்த பிழிரல் அந்த கதறல் அதுக்கெல்லாம் நாங்க ஆளே கிடையாது. ஒத்த பிள்ளைய வச்சா அடிச்சு செஞ்சவங்க, ஒரு கூட்டமாக இருக்கிற போது நாட்டுக்குள்ளே உங்களை போன்ற அரைவேக்காடுகளை அரசியல் அனாதைகளாக மாற்றுகிற வேலையை நாங்கள் பார்ப்போம். அதுல இன்னொரு வேலையை கூட பண்ணாங்க, கொஞ்சம் பேருக்கு துண்டை போட்டு விட்டு கூட்டு வந்தாங்க, எல்லாரும் அந்த பயணங்களை கூட திட்டினாங்க, அவங்களா மனுஷங்களா காவி துண்ட போட்டு வந்து நிற்கிறானுங்க. இதுதான் பாசிச பார்ப்பனியத்தினுடைய செயல் திட்டம், இதுதான் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனியத்தினுடைய செயல் திட்டம். அவன் என்ன செய்யறான், ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. நாங்களா போலீஸ்காரங்க நிக்கிறாங்க 24 மணி நேரம் ஒரு மனுஷன் வேலை பார்க்க முடியுமா? மனுஷங்களா யாரு? போலீஸ்காரங்களோட நம்ம முரண்படுற இடம் இருக்கு, முத அடிக்க சொல்லுங்க, சோப்பு சட்டக்காரங்களா அடிப்பாங்க, பாவம் கடுப்பா இருப்பாங்க. ஆனா நான் கேக்குறேன், 24 மணி நேரம் வேலை பாக்குறாங்க, இவங்க பிள்ளை எங்க போய் படிக்கும்? கொஞ்சம் வசதி இருக்க கொஞ்சம் வாங்குறவரா இருந்தா பிள்ளைய கான்வென்ட்ல படிக்க வைப்பாரு, இல்ல வாங்க முடியல சம்பளத்துக்குள்ள பொழப்பு நடத்துறா அரசு பள்ளிக்கூடத்திலயோ அரசு கல்லூரியோ படிக்க வைப்பாரு. இப்ப அந்த பாசிச பிஜேபியினுடைய நோக்கம் என்ன?
ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. உழைக்கிறவன் வீட்டு பிள்ளைங்க தான் எல்லாருமே அங்க போயிருக்கிறது. ஒரு பக்கம் இஸ்லாமிய பெண் குழந்தைகளுடைய கல்வியை அவர்கள் ஆடையை வைத்து முடித்துவிட வேண்டும், ஹிஜாப் அணிந்து உள்ளே வராதை என்று சொல்லுகிற அவர்கள் தான் வெளியே நிக்கிற உழைக்கிறவனுடைய வீட்டு குழந்தைக்கு கழுத்துல காவி துண்டை போட்டு நீ ஜெயிலுக்கு போடான்றான். இஸ்லாமிய பெண் குழந்தைக்கு படிக்க போகாத நீ வீட்டுக்கு போன்னு சொல்ற காவிகள் தான் உழைக்கிற வீட்டு ஆண் குழந்தைகளை கழுத்துல காவி துண்டை போட்டு நீ ஜெயிலுக்கு போடா படிக்காதான்றான். ஆக அவனுடைய நோக்கம் உழைக்கிற வீட்டு குழந்தைகள், சிறுபான்மை குழந்தைகள், பட்டியல் பழங்குடி குழந்தைகள், பட்டியல் இனத்தினுடைய குழந்தைகள் யாரும் கல்வி நிலையத்திற்கு போக கூடாது, அதுதான் அவர்களுடைய நோக்கம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, ஹிஜாப்பை எடுத்து இந்த தலைப்பாகையை தூக்கி எறிவதற்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் அவர்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் செய்யணும் அவசியமே இல்லை, ஆனா செய்யறாங்களே ஏன்னா இது இன்னைக்கு தொடங்கினது இல்லை. கிட்டத்தட்ட இந்த ஓர் ஆண்டு காலமாக இஸ்லாமிய பெண்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன்ல ஒரு ஆப்பை தயார் பண்றான், அதுல இஸ்லாமிய பெண்களுடைய புகைப்படத்தை போட்டான், அதை எதிர்த்து பேசி அதை மூடணும். இப்ப சமீபத்தில் ஒரு 6 மாதங்கள் கூட ஆகாது, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சல்லி பாய் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக ஒரு தளத்தை ஆரம்பிக்கிறான். இஸ்லாமிய ஆக்டிவிஸ்ட் களத்தில் நின்று அதிகாரத்தை எதிர்க்கிற பெண்களுடைய புகைப்படத்தை போட்டு ஏல விட்டான். அன்னைக்கு நாங்க செருப்பால் அடிச்சோம், நாயே இஸ்லாமிய வீட்டு பெண்களை நீ நினைச்ச ஒரு இதுல ஆப்ல ஏத்தோட எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ள போய் அடங்கிறவங்க இல்ல, என்றைக்கு உரிமை மறுக்கப்படுகிறதோ அது ஜாகின் பாக்குகளாக அதிகாரத்தை எதிர்த்து உட்காருபவர்களாக இஸ்லாமிய பெண்கள் இருப்பார்கள். அன்னைக்கும் திட்டோம், தெரியுதுங்களா? ஹரித்வாரில் ஒரு சாமியார் சொல்றாரு, 100 இளைஞர்களை அனுப்புங்கள், 20 லட்சம் இஸ்லாமியர்களை நாங்கள் கொன்று குவிக்கிறோம். திட்டம் சரியா இருக்கா? நேத்து நேரம் பாண்டிச்சேரியில இதேதான், ஹிஜாப் அணியக்கூடாது அப்படின்னு ஒரு வாத்தியார் சொல்லி அங்க இருக்கிற பெண்கள்கிட்ட அதே வாத்தியார் செருப்படி வைக்க. நான் முடிச்சுறேன். அவர் அப்படியே பாவம் போல உட்காந்துருக்கிறாரு. என்னையதான் எல்லாம் வந்து கேட்குறாங்க, நீ வாட்டுக்கு அரை மணி நேரம் பேசுவ அப்படின்னு கவுஸ் உட்காந்து கலவரமாக என்னையவே பார்த்துட்ருக்கிறாரு. சரி, இன்னைக்கு தான் அது நடக்குதா? தேஜஸ்வி சூர்யா யார்? எம்பிக்கல்ல இளமையானவர், ரொம்ப வயது கம்மி, ஆனால் பண்ணுறது பூரா அயோக்கியத்தனம். சரி, அவர் மட்டுமா பண்ணுறாரு? அந்த கட்சியே அப்படி தானே, அது பாலியல் ஜல்சா பார்ட்டி தானே. இந்தியாவில் பெண்களை பாலியலாக சுரண்டுகிற கட்சிகளினுடைய பட்டியல முதலிடத்தில் இருக்கிற ஒரு அயோக்கியத்தனமான கட்சி தானே, அதற்கு என்ன மரியாதை? தேஜஸ்வி சூர்யா சொல்லுகிறார், கல்ஃபில் இருக்கிற இஸ்லாமிய பெண்களை பற்றி தவறாக பேசுகிற போது அங்க இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற பெண்கள் அடிச்சு அனுப்புற ஒரு கூட்டத்தை எல்லா வேலையும் திட்டமிட்டு இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தான் ஹிஜாப் அணியக்கூடாது. என்ன தெரியுமா, ஹிஜாப் அணியலனா பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு நம்ம வீட்டில் பயப்படுவோம், கல்லூரி கிடப்ப நாம பயப்படுவோம், ஐயோ இந்த பிள்ளை அணியாமல் போச்சுன்னா பிரச்சனை இருக்குமா? சில அப்பா அம்மாவுங்க ரொம்ப இதாக இருப்பாங்க, ஓ அப்படிலாம் ஒன்று நீ போய் படிச்சு கிளிக்கலாம் வேண்டாம் வீட்டில் கிட சொல்ற அப்பாவும் இருப்பாரு. அப்போ ஹிஜாப்பை அணிய முடியாத போது ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, ஹிஜாப் அணிந்ததால் ஒரு குழந்தை வகுப்பறைக்கு போக முடியாது. ஒண்ணா ஏன் ஹிஜாப் கையில் எடுக்கிறான்? அது போய் படிச்சுட்டு போகுது, ஏன் படிக்க கூடாது? ஒரு சமூகத்திலே ஒரு பெண் குழந்தை கல்வியை பெற்றால், ஒரு சமூகத்திலே ஒரு பெண் குழந்தை அறிவு சார்ந்து பெரியாளா வளர்ந்தானா அவ பகுத்தறிவாதியாக மாறுவாள், அவ கூர்மையாக யோசிப்பா, அவ தன் சுய சம்பாத்தியத்துல தன் கால நிப்பா, அவ ஒரு லாயரா வருவா, அவ ஒரு என்ஜினியரா வருவா, அவர் ஆளுநரா வருவா, ஏன் ஒரு தேசத்தின் பிரைம் மினிஸ்டரா வருவா? அந்த அச்சம், அந்த பயம், ஐயோ படிச்சாங்கன்னா
காலேஜ்ல போய் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிற பிள்ளை 100 ஊளை எடுக்கிற இளைஞர்களுக்கு முன்னாடி கையை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் சொல்ல முடியுமா? கல்வி ஒரு குழந்தையை அதிகாரத்தை எதிர்க்க வைக்கும். இதனாலதான் முடிவு பண்றோம், கல்வியிலிருந்து அப்புறப்படுத்துவோம். அது உங்களை மட்டும் இல்ல, இஸ்லாமியர்களை மட்டும் இல்ல, இந்த எவெல்லாம் மீசையை திரிக்கிட்டு டிக்டாக்ல போய் நின்றுக்கிட்டு நாங்கெல்லாம் ஆண்ட சாதி. இங்க வா, எந்த தெரு ஓந்தெரு, உங்க ஒப்ப ஆண்ட தெரு எது? சரி, நமக்கே குடியிருக்க குச்சி கிடையாது, போடுறதுக்கு துண்டு கிடையாது, இடுப்புல கட்ட துண்டு இல்லாம தெருவில் அனுக்கி வச்சிருக்கிறானுங்க. எதை ஆண்ட பரம்பரை? இந்த சாதி பெருமை பேசுகிற 4 பேரை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு நாங்கெல்லாம் அன்னைக்கு நாங்கெல்லாம் இந்துக்கள். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க இந்துக்களுக்கான ஆள் இல்லை, அவர்கள் பார்ப்பனர்களுக்கான ஆளு. பார்ப்பனருக்கான அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்கிற கட்டணம் கட்டிக்கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு வரையறுத்து கொண்டு வேலை செய்பவர்கள். அதனாலதான் உன்னால கோயிலுக்குள்ள போக முடியல, அதனாலதான் உனக்கு நீட்டுன்னு ஒரு ஆப்பை வச்சு தெருவில் நிப்பாட்டினான், அதனாலதான் உன்னால உனக்கு வேலை வாய்ப்பு இல்லாம எல்லாத்தையும் தூக்கினான். இப்ப தெரியுதா, அவர்கள் இந்துக்களுக்கான ஆள் இல்லை. அப்ப நாமெல்லாம் யாரு? இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், எல்லாரும் ஓரணியில் நிற்க வேண்டும். நிற்கிறோம். பாசிச பிஜேபியை, காவி கும்பலை தனித்து நிறுத்த வேண்டும். அரசியல் அடையாளமற்றவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய அடுத்த கட்ட வேலையா இருக்கணும். அதுல நம்ம என்ன எடுத்துக்கிறோம், யாராவது இது மாதிரி இழுத்து விட்டானுங்கன்னா போய் உட்கார்ந்துட்டு பேசிட்டு அப்படியே உறக்க பேசிட்டு கையை கையா தூக்கி பேசிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு மல்லாக படுத்துடுறோம். அவன் அஜெண்டாவுக்கு நாம வேலை பார்த்துட்டு இருக்கோம். யார் அஜெண்டாக்கு? இந்துத்துவவாதிகளினுடைய அஜெண்டாவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலையோட அஜெண்டாவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது புறத்தை தூக்கிட்டு வந்து பார்த்துச்சு முடியல, பெட்ரோல் குண்டு அடிக்குது. அப்புறம் நம்ம ஆளுங்க வச்சு செஞ்சு விட்டாங்கல்ல, ஏன் தெரியுமா? அவங்க என்ஐஏ வரணும், சிபிஐ வரணும், ஏன் உள்ளூர் போலீஸ் வேணாண்டது? நம்ம ஏட்ட விட்டாலே கண்டுபிடிச்சு போற அண்ணாமலை தான் சொல்லி குண்டு போட்டாங்கன்னு. நம்ம ஏட்டையா போய் கண்டுபிடிப்பாரு போலீஸ், அதனாலதான் பயப்படுறான். உள்ளூர் போலீஸ் வேணாயா, அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லி போடுறாங்க. இதுவரையும் 15 இடத்துல குண்டு வச்சோம், 15 இடத்தையும் கண்டுபிடிச்சது அந்த ஆளுங்க தான். அதனால உள்ளூர் போலீஸ் வேணாம், ஏன் சொல்லுபடி கேட்டு ஏன் அறிக்கைய சொல்லி ஏன் நான் சொல்ற சிபிஐயோ அல்லது தேசிய புலனாய்வுத்துறையோ ஏதோ ஒண்ணு வந்து நின்னா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தோழர்களே, அஜெண்டாக்களை அவர்கள் தீர்மானிக்க கூடாது. போதும், தடுப்பாட்டம் ஆடிக்கிட்டே இருந்தது போதும். எழுச்சிகரமான மக்கள் இயக்கத்தை கட்டமைக்கணும். வீதி நம்ம வீட்டு வாசல் வரை வந்துட்டா காவி, அதை தூக்கி எறிய வைக்கணும். அப்ப என்ன பண்ண போகிறோம்? ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அஜெண்டாக்கள் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் அஜெண்டாவுக்கு இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகள் ஆடணும், தெருவில் நிக்கணும், ஓடணும். இதுதான் நம்முடைய அடுத்த கட்டமான வேலையாக இருக்கணும். எங்களுக்கு இல்லாத கல்வி யாருக்கும் கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக 100,000 பேர் மொத்தமா செத்தனா, அந்த இனம் 1857 இந்தியாவின் முதல் விடுதலை போர்ல 100,000 பேர் சாக கொடுத்த நாங்க கையேந்தணுமா? யாருகிட்ட? கால் நக்கி ஷூ நக்கி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த காவி கும்பலிடமா? ஒருபோதும் நடக்காது தோழர்களே. காவிகள் இந்த தேசத்தின் அடையாளம் இல்ல, நீங்களோ நானும் தான் இந்த தேசத்தின், இந்த நாட்டின், இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள். பிச்சை எடுப்பது இல்ல, அடிச்சு என் பங்க கேட்பேன், தரலன்னா அடிச்சு புடுங்குவேன். நன்றி.